இப்போ என்னென்னா இந்த குடல் வந்து இப்போது வயிற்றில் குடல் பார்த்தீங்கன்னா சிறு குடல் ஒரு ஸ்மூத்தாக மூமெண்ட் இருக்கும், வேவ்ஸ் மாதிரி வரும். அப்படியே நீங்கள் இப்போ யார் வயிறாக அதுக்கு காது வச்சு கேட்டிங்கன்னா குடு குடு குடுன்னு சத்தம் வரும் இல்லையா, அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 14 வாட்டி மூமெண்ட் இருக்கும். அதே நேரத்தில் இந்த உணவு குழாய்க்கு அப்படி ஒரு ஸ்மூத் மூமெண்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த மூமெண்ட் இர்ரெகுலர் ஆகிடும். இர்ரெகுலர்னால் எப்படி ஸ்மூத்தாக இல்லாமல் இர்ரெகுலர் ஆகிடுச்சுன்னா சாப்பாடு சாப்பிடும் அடைக்கிற மாதிரி வரும். திஸ் இஸ் கால் டிஸ்மோட்டிலிட்டி. எண்டோஸ்கோப்பிலையும் ஸ்கேன்லேயும் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மோட்டிலிட்டி வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்குது, மேனோமெட்ரி அப்படி அப்படின்னு. அது இல்லாமல் அதுக்கு வந்து கரெக்டான மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் யூஸ் பண்ணாக்க அந்த உணவு குழாய் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். ஸோ நீங்கள் திருப்பி ஃபிசிஷியனை பார்த்துட்டு இல்லை கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது நோவு இருக்கா அது ட்ரீட் பண்ண வேண்டி வரும். அதே நேரத்தில் ரத்தம் ஏன் குறைஞ்சிருக்கு, அதாவது ரத்தம் உற்பத்தி ஆகலையா இல்லை ரத்தம் எங்காவது வெளியே போகுதான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பண்ணணும்னு செய்ய வேண்டி வரும். நன்றி சார். சார், நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்பொழுது ஒரு வேக வச்ச முட்டையை அப்படியே சாப்பிட்டா எப்படி உள்ளே இறங்குமோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஒருத்தர் வந்து சுருங்கியிருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த சுருக்கங்கிறது எதனால் ஏற்படுது, இன்ஃபெக்ஷன்ஸ் இதற்கு காரணமானு சொல்லுங்கள். அதற்கு முன்போ சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.